கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே தேவனுடைய அன்பின் முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம், தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் நம்முடைய அருமை ஆண்டவராகிய கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடலில் நாம் பாடினதை போல உடைந்த பாத்திரம், கெட்டுப்போன பாத்திரம் என்று ஆண்டவர் யாரையும் தள்ளிவிடுகிறவர் அல்ல. மீண்டும் அந்த களிமண்ணை எடுத்து அழகுள்ள பாத்திரமாய், மகிமையுள்ள பாத்திரமாய், பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். இதனுடைய பிள்ளைகளே, அதே போல ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உங்களை பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்த என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, பலன் இல்லை, வசதி இல்லை, படிப்பறிவு இல்லை, நான் ஏன் தான் பிறந்தேனோ, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று உங்களுக்குள்ளாகவே புலம்பிக் கொண்டிருந்தால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் உருவாக்க விரும்புகிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, என்னை களிமண்ணை போல உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை அழகுள்ள பாத்திரமாய், புரோஜனமுள்ள பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளும் என்று அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் என் ஆண்டவர்களை மீண்டும் அழகாய் உருவாக்கி ஆகாதென்று தள்ளப்பட்ட உங்களை உங்கள் வீட்டிலே மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற தேவன் வல்லமேலவராய் இருக்கிறார். நீ ஏன் பிறந்தாய் என்று ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் திட்டியிருக்கலாம். நீ ஏன் வீட்டில் இருக்கிறாய், எங்கேயாவது வெளியே போய் தொலை என்று ஒருவேளை உங்களை கடிந்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உங்களைத்தான் கர்த்தர் இந்த காலை வேளையில் தேடிக்கொண்டிருக்கிறார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை என் ஆண்டவர் தெரிந்து கொண்டு எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி கனப்படுத்தவில்லையா? அதே ஆண்டவர் உங்களையும் உயர்த்தி கனப்படுத்தி அவர் உங்களோடு கூட இருப்பதை வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
அந்த இயேசு மகாராஜாவின் கரத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் 100% டோட்டலாக நான் சரண்டர் பண்ணுகிறேன். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கி புரோஜனமுள்ள பாத்திரமாய் அநேகர் ஆச்சரியப்படும்படி என்னை மாற்றும், உமக்கு நான் புரோஜனமாய் இருக்க விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். என் ஆண்டவர் அழகாய் உருவாக்கி உங்களை மேன்மையாய் வைப்பார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, பரம குயவனாகிய உமக்கு முன்பாக இந்த காலை வேளையில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் எவ்வளவோ அறிவாளிகள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நாங்களோ பலவீனரும் அறிவில்லாதவர்களும் ஆண்டவர் வசதி இல்லாதவர்களும் ஏழைகளும் படிப்பறிவு இல்லாதவர்களுமாய் இருக்கிறோம்ப்பா. எங்களை இந்த பூமி முழுவதும் மக்கள் புறக்கணிக்கிறார்கள். செல்லுகிற இடமெல்லாம் நாங்கள் அவமதிக்கப்படுகிறோம். குடும்பத்தில் கூட நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம். ஆண்டவரே, இதையெல்லாம் நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களை உருவாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் எங்களை சிருஷ்டித்தவருமாகிய உம்முடைய கரத்தில் எங்களை மீண்டும் களிமண்ணை போல நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் அழகாய் எங்களை உருவாக்குவீராக. மீண்டும் எங்களை மனைந்து ஆண்டவரே புரோஜனமுள்ள பாத்திரமாய், எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய் எங்களை வணைந்து நீர் மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுமில்லாதவன் என்று தள்ளப்பட்டு ஒன்றுக்கும் உதவாதவன் என்று புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களை என் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாய் உயர்த்துவீராக. ஒன்றுக்கும் உதவாதவன் என்று தள்ளப்பட்ட யோசேப்பை ஆண்டவரே எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாய் உயர்த்தி, யார் தள்ளினார்களோ அவர்களே அவன் பாதத்திலே வந்து விழும்படி, அவர்களுக்கு யோசேப்பு புரோஜனமாய் இருக்கும்படி மாற்றி அமைத்ததை போல, உம்முடைய பிள்ளைகளை யாரெல்லாம் ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆதரவு தரும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. என் தேவனால் அது முடியும். இந்த காலை வழியில் கத்திரதை செய்வீராக. ஒருவரும் தங்களுக்குள்ளாகவே தங்கள் குறைகளை நினைத்து புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிராமல் இன்று கிறிஸ்துவின் கரத்தில் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை சுதந்திரித்துக் கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். என்னை சிறப்படி செய்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வழியிலும் திருமண நாளை பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீர் மேன்மையாய் வைப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.